என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? உங்களுக்கு ஊர்காரங்களோட ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன கே முடிய நெல்லுங்க நெல்லுங்க. ஓ ஏன் நீ தடுக்கல? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்கதான் சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க, ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்க முடியும். ஓ நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி, இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. என்ன கோமா தெரியும்? இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் பத்து பேரும் உட்கார வச்சு மொட்டை அடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோன்றானே சார், அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துப்படி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். கரிச்சட்டி வாயா சிஸ்டர் செல்லா, மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறது ஏண்டா மறைக்கிறாங்க? ஓஹோ நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவு அளவு உத்தமனோ அவ்வளவு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரியம்மா இருக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கே பி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறிய. ஆனா அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். எங்க ரூம் எதுடா? சரடா. தமிழே நீ உள்ள போ. அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனசினாவே இருக்க மாட்டார். அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. அந்த திண்டுக்கல் சகாயம் யாரு? ராத்திரி 12 மணிக்கு வரச்சுல்ல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய் யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? சொல்லிட்டு இருமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர், இவரேதான் அவர். ஐயோ திண்டுக்கல் அடிக்கிறீங்க. அவரேதான் இவர். ஐயோ என்ன ஏண்டா? நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா.
மணி அடிக்கிற நாயி, நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம்னு உனக்கு பேரே இருக்க கூடாது.